Hi friends, Roman, thank you. Yarala and channel subscribe panir kinga. Adhe mani yarala inna subscribe panrom. Ellarku rumbo nandri. Na solre. Ena unga support illame naanu valara mudiyadhu. So adhe mari keep on supporting en channel ku neriya subscribe vatta. So innu en channel 1000 subscriber aavale. So please help pannunga. Adhe mari en video la vandha naan shorts podren. Shorts ku aadharam kudunga neenga. Please, na podra videos kala neriya per paathu ella like kodutha comment pannunga. Neenga oru kudukra oru like engalukku useful aagudhu. So please yare paathalo indha video yaar first time paakkuravanga please like kudunga. Adhe maadhiri en subscriber please like kudunga. Please adhu mathiram marakkadhinga. Adhe maadhiri comment pannunga unga opinion comment pannunga. Adhe maadhiri ungalukku therinja recipes engalukku sollunga. Naan adhu senji kaatren naan. So, enakku theriyadha irukka recipe ungalukku theriyum illaingala. So, adukka please ungalukku therinja recipes enakku comment box la comment pannunga. Athiyum naan seiren naan. Inikku enga video ku pola vaanga. Naan inikku enna seiren anittu naan solren. Friends, பாருங்க நான் 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன் இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிடலாம் 1 டீஸ்பூன் நான பூண்டு பேஸ்ட் போட்டுர்க்கேன் പിന്നെ அதே மாதிரி 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுர்க்கேன் அப்புறமா இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சம் உப்பு போடுங்க friends இந்த chicken க்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உப்பு போட்டா அப்போதும் நிறைய போடாதீங்க அப்புறமா இதுக்கு கொஞ்ச கரம் மசாலா வீட்ல பண்ண கரம் மசாலா தான் போடுங்க இல்ல உங்ககிட்ட இல்லனாக்க நீங்க வந்து கடையில இருந்து வாங்குன கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் போடுங்க போதும் சோ இப்போ இது வந்து எல்லாம் mix பண்ணி வச்சிரலாம் இந்த chicken பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு फ्रेंड्स இது நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமாவும் நம்ம செஞ்சிரலாம் இது இது ஒரு 5 நிமிஷம் நம்ம mix பண்ணி வெச்சிட்டாக்க இது நல்ல இந்த உப்பு எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் பாருங்க நம்ம mix பண்ணி விட்டுடுங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுறேன் फ्रेंड्स பாருங்க இப்போ நான் கடாய் வெச்சிட்டேன் அதல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் நான் இதுல கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் நம்ம மேரினேஷன்க்கு chicken க்கு இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி 1/2 டீஸ்பூன் garlic paste போட்டுடுங்க फ्रेंड्स Now, we will fry it. போட்டு இது கொஞ்சம் நல்லா குக்க பண்ணுங்க பாருங்க फ्रेंड्स टोमेटो போட்டு கொஞ்சம் அது சாகி ஆறதுக்குள்ள நம்ம ஒரு 2 டீஸ்பூன் धनिया பவுடர் போட்டுடுங்க எனக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் போட்டுருக்கோம் இல்லீங்களா அதுக்கு தான் நான் 1 1/2 போடுறேன் mix பண்ணிடுறோம் இது நல்ல கொஞ்சம் கிரேவி ஆகும் ஏனா அந்த टोमेटोல கொஞ்சம் துக்கானா நல்லா இருக்கும்
பாருங்க இப்படி எப்படி இப்படி உடச்சு உடச்சு விடுங்க, ரொம்ப நல்லா வரும். பாருங்க டமேட்டோ எல்லாம் இதாகிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்து போடுங்க. ஜஸ்ட் இது போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி ஃப்ரை பண்ணாலே போதும், அது ரெண்டும் வெந்துக்கும், ரொம்ப வேக போடாதுங்க. இந்த டைம்ல பாருங்க எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க பார்த்தீங்களா. இந்த டைம்ல நம்ம அந்த மேரினேஷன் பண்ணி வரீங்கன்னா அந்த சிக்கன் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், நம்ம இதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கா. நீங்கள் எல்லாம் சிக்கன் எல்லாம் குக் பண்ணணும், ஏன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணுறது தேவையில்லை. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து தண்ணி எல்லாம் இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க, 5 நிமிஷம் ஆச்சு. எப்படி தண்ணி எல்லாம் வந்துருக்குது சிக்கனில் பார்த்தீங்களா. ஏன்னா இப்படி பண்ணால் தான் அந்த மசாலாவும் அந்த சிக்கன் வந்து ஒன்றா சேரும், அதே மாதிரி அதை டேஸ்ட் கொடுக்கும். பின்ன அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா எல்லாம் கிரேவியெல்லாம் போய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் கொஞ்சம் தயிர் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டொமேட்டோ நம்ம கொஞ்சம் தான் போட்டோம் இல்லைங்களா. இதில் தயிர் போட்டுடுங்க, இப்போ ஒரு அரை கப்பு தயிர் போடுங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சமையல் செய்யும் போது ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்யுங்க இந்த சிக்கன் எல்லாம், ஏன்னா வந்து இன்னும் வேகணும் இல்லைங்களா. இது பாருங்க தயிர் போட்டோடனே கலரும் மாறும், நல்லா கிரேவி இதுவும் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியும் வந்துச்சுனாக்கா தயிர் போட்டோம் இல்லைங்களா. அதுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம தயிரெல்லாம் போட்டுட்டு. பாருங்க எவ்வளோ நல்லா கிரேவி எல்லாம் வந்து இது இருக்குது, குக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம இதுக்கு ஆனியனே நம்ம போடல இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருந்த ஆனியன் தான் நீங்கள் போடணும். நீங்கள் நான் 2 ஆனியன் நான் கோல்டன் ப்ரௌன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதில் நான் இவ்வளோ போடுறேன். அதே மாதிரி இந்த சமயத்தில் உப்பு வேணுமா என்னான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போடல. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆனியன் போட்டாக்கா நல்லா டேஸ்ட் வரும் கிரேவிக்கெல்லாம். அப்புறமா இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடுங்க. கஸ்தூரி மேத்தி போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கஸ்தூரி மேத்தி இல்லைனாக்கா வெங்கக்கீரையும் நீங்கள் குட்டியாக வெட்டிட்டு நீங்கள் போடலாம், நீங்கள் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பீஸ் வந்து பெரிய பெரிய பீஸ் இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி போடுவோம், நிறைய தண்ணி போடாதீங்க, கொஞ்சம் போடுங்க போதும். பாருங்க நான் கொஞ்சம் தான் நான் போட்டேன், ஏன்னா அப்போ இன்னும் மசாலே இன்னும் நல்லா நம்மளுக்கு குக்காய் வரும், அதே மாதிரி சிக்கனும் நல்லா குக்காய் வரும். இந்த மசாலா வந்து சிக்கனில் இன்னும் நல்லா சேரும் பாருங்க. இப்போ இவ்வளோ நல்ல ஸ்மெல், வீடே ஸ்மெல்லில் தூக்குது. சிக்கன் எல்லாம் சீக்கிரம் வந்துடும் பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு.
So, ipo nama ena panna na enku uppu pathala konjam na uppu podren nanu ningal indha stage la tha uppu paarenga. So uppu pottu konjam simla vechi close panni vittirunga. Appo ena avanaka nalla andha gravy namakku thickness varum adhe maadhiri chicken la nalla gravy pidikum. இது வெறும் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படியா இருக்குதுன்னு. இது நம்ம கறி ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு சிக்கன் கறி ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் கறியும் சொல்ல மாட்டோம், நம்ம வந்து கிரேவி மாதிரி சும்மா ஜஸ்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், வேற பருப்பு குழம்பு பண்ணிட்டு கூட வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா டேஸ்டாக கிடைக்கும். பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்ம தயிர் போட்டாக்கா நல்ல சிக்கனெல்லாம் வந்து நல்ல டெண்டராக குக் ஆகும், நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஹார்டாக இருக்காது. நூலை போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் வேணும் ட்ரையாக வேணும் ஆனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இது நூலை குக்காக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சிக்கன் கறி ரெடி. ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கறி ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணுற ஒரு சிக்கன் கறி. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம சிக்கன் கறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஒரு திக்னஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் ஒயிட் ரைஸில் நம்ம பெரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இது. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.